Hello friends, video kulla poradhukku munnadi Vishu appindra oru superana earning social media website pathi dhaan indha video la paaka porom. Namba ellarume Facebook, Instagram, WhatsApp indha maadhiri social media la videos paathu nareya nera namba time waste pandrom. Aana indha Vishu appindra website la idhe maadhiri videos paathu andha videos ku upload panni adha namba friends ku share panni refer pannum bodhu korendapatcham maadham 1000 rupayil irundhu adhigapatcham 1500 rupay varaikkum nammalaala easy ah earn panna mudiyum. Indha Vishu appindra website எப்படி earn பண்றது அப்படிங்கறத பத்தின full details இந்த வீடியோட கடைசில சொல்லி இருக்கேன். சோ இந்த வீடியோவை skip பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். Royal Enfield நிறுவனம் ரொம்ப நாள் கழிச்சு மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கிடையே இந்த Meteor 350 பைக்கை ஒரு வழியா லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த பைக் பார்க்கிறதுக்கு ஒரு பக்கவான க்ரூசர் டிசைன்ல இருக்கு. இந்த பைக்ல 350 cc ஏர் கூல்ட் லாங் ஸ்ட்ரோக் இன்ஜின் பயன்படுத்தி இருக்காங்க. இந்த பைக் அதிகபட்சமா 20.48 PS பவரை ப்ரொடியூஸ் பண்ணும், 27 நியூட்டன் மீட்டர் டார்க்க ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த மீட்டியர் 350 ஓட இன்ஜின் வழக்கமான ராயல் என்ஃபீல்ட் இன்ஜினை விட இன்னும் நல்லா ஸ்மூத்தா நல்லா ரிஃபைன்மெண்டோட வைப்ரேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும்னு கம்பெனி தரப்புல சொல்றாங்க. அதே மாதிரி இந்த பைக்ல ரிவைஸ்டு ரேக்கட் ஆங்கிள் இருக்கிற டபுள் கிராடல் ஃப்ரேம் பயன்படுத்தி இருக்காங்க. சோ இந்த பைக்கை ஹைவேலயும் ஓட்டலாம், சிட்டிக்குள்ளேயும் ஓட்டலாம், அந்த அளவுக்கு ஒரு கம்ஃபர்டபுளா இருக்கும். ஃபியூவல் டெலிவரி சிஸ்டமா இந்த பைக்ல ஃபியூவல் இன்ஜெக்ஷன் தான் கொடுத்திருக்காங்க. டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் 5 கியர்ஸ் கொடுத்திருக்காங்க. டேங்க் கெபாசிட்டி பாத்தீங்கன்னா 15 லிட்டர்ஸ் வரும். சஸ்பென்ஷன் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்ல டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷனும் ரியர்ல ட்வின் ஷாக் அப்சர்வரோட வருது. அதே மாதிரி ரெண்டு வீலுமே அலாய் வீல் தான், ரெண்டு வீலுமே டியூப்லெஸ் டயர் தான். பிரேக்கிங்க்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுலயுமே டிஸ்க் பிரேக் கொடுத்திருக்காங்க. சேஃப்டிக்கு டுவல் சேனல் ஏபிஎஸ் கொடுக்கறாங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட்ல ஹெட்லைட் கூட சர்க்குலர் ஷேப்ல எல்இடி டிஆர்எல் கொடுக்கறாங்க. ரியர்ல எல்இடி டெயில் லைட் தான் கொடுத்திருக்காங்க. முக்கியமா இந்த பைக்ல செமி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோல் பயன்படுத்தி இருக்காங்க. இத பயன்படுத்தி நம்ம ஸ்மார்ட் போனை கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த பைக்ல நேவிகேஷன், டே நைட் மோட், யுஎஸ்பி சார்ஜிங் போர்ட் இந்த மாதிரி பல வசதிகள் இருக்கு. இந்த மீட்டியர் 350 மொத்தம் 3 வேரியன்ட்ல வருது. முதல் வேரியன்ட் ஃபயர்பால் வேரியன்ட். இதுல மொத்தம் ரெண்டு கலர் ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு yellow கலர், இரண்டாவது red கலர். இதோட எக்ஷோரூம் விலை 175,825 ரூபாய் கிட்ட வருது. இரண்டாவது ஸ்டெல்லர் வேரியன்ட். இதுல மொத்தம் 3 கலர் ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு டார்க் red கலர், இரண்டாவது டார்க் ப்ளூ கலர், மூணாவது டார்க் black கலர். இதோட எக்ஷோரூம் விலை 181,342 ரூபாய் கிட்ட வருது. கடைசியா மூணாவது சூப்பர் நோவா வேரியன்ட். இதுல மொத்தம் டுவல் டோன்ல ரெண்டு கலர் ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு பிரவுன் அண்ட் பிளாக் கலர், ரெண்டாவது லைட் ப்ளூ அண்ட் பிளாக் கலர். இதோட எக்ஷோரூம் விலை 190,536 ரூபாய் கிட்ட வருது. இப்போதைக்கு இனிஷியலா இந்த மீட்டியர் 350 பைக்கை பார்க்கும் பொழுது இதுல இருக்கிற ஃபீச்சர்ஸுக்கும் இந்த பைக்கோட பிரைஸுக்கும் ஓரளவுக்கு ஒர்த்தா தான் எனக்கு தெரியுது. ராயல் என்ஃபீல்ட் நிறுவனத்தோட இந்த மீட்டியர் 350 பைக்கை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். இப்போ இந்த வீடியோட ஸ்டார்டிங்ல சொன்ன அந்த earning website பத்தி பார்க்கலாம். அந்த வெப்சைட்க்கான லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். அதை கிளிக் பண்ணீங்கன்னா எந்த பேஜுக்கு தான் உங்களை கூட்டிட்டு போகும். இந்த பேஜ்ல ரைட் கார்னர்ல கிளிக் பண்ணி சைன் அப் அப்படிங்கறத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ சைன் இன் வித் கூகுள் அப்படிங்கறத கிளிக் பண்ணி உங்க இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து சைன் அப் பண்ணிக்கோங்க. அதுக்கு அப்புறம் நம்ம ரெண்டு விஷயத்தை லிங்க் பண்ணனும். ஃபர்ஸ்ட் வாட்ஸ்அப் அக்கவுண்ட்டை லிங்க் பண்ணனும். இரண்டாவது நம்ம ஃபயர் அட்ரஸை லிங்க் பண்ணனும். வாட்ஸ்அப் அக்கவுண்ட்டை லிங்க் பண்றதுக்கு அங்கேயே லிங்க் வாட்ஸ்அப் அப்படிங்கற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்க வாட்ஸ்அப் ஓபன் ஆகும். அதுல பாத்தீங்கன்னா ஒரு நம்பருக்கு ஒரு மெசேஜ் கிரியேட் ஆயிருக்கும். அதை அப்படியே ஜஸ்ட் கிளிக் பண்ணி சென்ட் பண்ணிட்டு வெளியே வந்தீங்கனாலே உங்க வாட்ஸ்அப் அக்கவுண்ட் லிங்க் ஆயிடும். அதுக்கப்புறம் ஃபயோ அட்ரஸை லிங்க் பண்ணணும். அதுக்கு நமக்கு இகாயின் வேலட் அப்படின்ற ஒரு ஆப் தேவை. பிளே ஸ்டோர்ல இகாயின் வேலட் அப்படின்றத சர்ச் பண்ணி ஃபர்ஸ்ட் வரதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி அதை ஓபன் பண்ணிக்கோங்க. இப்போ என்டர் யர் பின் கோடுன்னு கேட்கும். ஸோ நீங்க ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஒரு 4 நம்பர் பின் கோடா கொடுத்து ஓபன் பண்ணிக்கோங்க. உள்ள போன உடனே ரெஜிஸ்டர் அட்ரஸ் அட் ட்ரைபுன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா என்டர் யுவர் நேம்னு கேட்கும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்க பேர் மோகன்னா மோகன் அப்படின்றத கொடுத்து ரெஜிஸ்டர் அட்ரஸ்னு கொடுங்க. ஒருவேளை அந்த யூசர் நேம் ஆல்ரெடி யாராவது யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அந்த நேம்க்கு பக்கத்துல ஒரு லெட்டரோ இல்ல ஒரு நம்பரோ ஆட் பண்ணி ரெஜிஸ்டர் அட்ரஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்க ஃபயோ அட்ரஸ் கிரியேட் ஆயிடும். இப்போ மேல பாத்தீங்கன்னா நீங்க கொடுத்த நேமோட அட் ட்ரைபன் இருக்கும். அதுதான் பாத்தீங்கன்னா ஃபயோ அட்ரஸ். சோ இந்த ஃபயோ அட்ரஸ் தான் நம்ம அந்த வெப்சைட்ல போய் என்டர் பண்ணனும். இப்போ வெப்சைட்ல போனீங்கன்னா லிங்க் ஃபயோ அப்படினு இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்க எந்த நேமை கொடுத்தீங்களோ அதை என்டர் பண்ணி பக்கத்துல அட் ட்ரைபன் கொடுத்துக்கோங்க. இப்போ லிங்க் ஃபயோ அப்படிங்கறத கிளிக் பண்ணீங்கன்னா உங்க ஃபயோ அட்ரஸ் லிங்க் ஆயிடும். அவ்வளவுதான், ஆல்மோஸ்ட் எல்லா ப்ராசஸும் முடிஞ்சிச்சு. இப்போ அந்த பேஜ்ல அப்படியே கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணீங்கன்னா உங்க அக்கவுண்ட் டீடைல்ஸோட வேலிட் அப்படின்னு இருக்கும். அந்த வேலிட் அப்படின்றது ஃபுல்லி வேலிடா மாறணும். ஒருவேளை உங்களுக்கு ஃபுல்லி வேலிடா மாறலனா ஒரு 2-3 முறை அந்த பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணுங்க. ரெஃப்ரெஷ் பண்ண பிறகு ஃபுல்லி வேலிடா மாறிடும். இப்போ அந்த பேஜை அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு குரோம்ல போயிட்டு WISHOO அதாவது விஷு அப்படின்றத சர்ச் பண்ணி ஃபர்ஸ்ட் வர பேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுதான் அந்த சோஷியல் மீடியா பேஜ். நம்ம வெறுமனே ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமில் வீடியோஸ் பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணுறத
பண்றத விட இந்த சோஷியல் மீடியா பேஜ்ல வந்து நீங்க வீடியோஸ் பார்த்து அந்த வீடியோஸ அப்லோட் பண்ணீங்கன்னா ஒரு ஒரு அப்லோட்டுக்கும் 1.5 e-coins நம்ம earn பண்ணலாம். சோ இந்த மாதிரி குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு 100 ரூபாய் வரைக்கும் நம்மளால ஈஸியா சம்பாதிக்க முடியும். சோ ஜாலியா வீடியோஸ் பார்த்து அந்த வீடியோஸ்க்கு அப்லோட் பண்ணி விஷு அப்படிங்கற இந்த சோஷியல் மீடியா பேஜ்ல நல்லா earn பண்ணுங்க. நன்றி.